ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் பாருங்கள் கண்ணே இன்றைக்கி செகண்டரி க்ரோத் பார்க்கலாம் செகண்டரி க்ரோத்தில் ஃப்ளோயம் ஓகேவா செகண்டரி க்ரோத்தில் ஃப்ளோயம் முன்னே வந்து சைலம் பற்றி பார்த்தோம் அதில் நம்ம சைலமில் வந்து போரஸ் நான் போரஸ்ஸு அதுக்கப்புறம் ஹார்ட்வுட்டு சாப் இது எல்லாமே ரிலேட்டட் வித்து சைலம் தான் ஓகேவா ஸோ அதில் நம்ம செகண்டரி ஃப்ளோயம் இப்போ பார்க்க போகிறோம் கவர்னிங்க வேஸ்குலார் கேம்பியம் ரிங்கு ப்ரொடியூஸ் செகண்டரி ஃப்ளோயம் ஆர் பேஸ்ட் ஓகேவா ஆன் அவுட்டர் சைட் ஆஃப் தஸ்குலார் பண்டில் ஓகேவா ஸோ வேஸ்குலார் பண்டிலோட அவுட்டர் சைடில் ஓகேவா இங்கே இங்கே ஒரு இருக்கு உங்களுக்கு காமிக்கிறேன் பாரு கவனிங்க ஸோ இது வந்து இந்த எல்லோ கலரில் இருக்கிறது நமக்கு டார்க் எல்லோவில் இருக்கிறது நமக்கு கேம்பியம் ஓகேவா இந்த கேம்பியத்தோட இந்த கேம்பியத்தோட இன்னர் சைடில் நமக்கு ப்ரொடியூஸ் ஆகிறது எல்லாமே செகண்டரி சைலம் ஓகேவா ஸோ இந்த கேம்பியத்தோட அவுட்டர் சைடில் மேலே மேலே ப்ரொடியூஸ் ஆகிறது இங்கே பாருங்கள் இந்த கேம்பியம் ஆரஞ்ச் கலரு அந்த மாதிரி எல்லோ கலரில் இருக்கிறது கேம்பியம் லைட் கலர் எல்லோவில் இருக்கிறது செகண்டரி சைலம் இந்த செக் இந்த டார்க் எல்லோ கலரில் இருக்கிறதுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரோஸ் கலரில் இருக்கு இல்லையா அது எதை மென்ஷன் பண்ணுது அப்படின்னா செகண்டரி ஃப்ளோயத்தை மென்ஷன் பண்ணுது சரியா ஓகே இப்போ என்ன மிஸ் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த செக் இந்த கேம்பியம் ஆனது இந்த கேம்பியம் ஆனது இன்சைடில் சைலத்தையும் இன்சைடில் சைலத்தையும் அவுட் சைடில் ஃப்ளோயத்தையும் ஃபார்ம் பண்ணும் ஓகேவா இந்த கேம்பியம் இன்சைடில் செகண்டரி சைலம் அண்ட் கேம்பியத்தோட அவுட் சைடு செகண்டரி ஃப்ளோயத்தை ஃபார்ம் பண்ணும் ஓகேவா இந்த செகண்டரி சைலம் ஃபார்ம் ஆனதில் தான் நமக்கு வந்து போரஸ் உட்டு நான் போரஸ் சுட்டு அதை பேஸ் பண்ணி ஓகேவா சைலத்தில் அந்த செகண்டரி கேம்பியத்தில் நமக்கு இருக்கக்கூடிய சைலத்தில் வெசல்ஸ் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம என்னென்னு சொல்லுவோம் போரஸ்ஃட் அப்படின்னு பார்த்தோம் அதே மாதிரி வெசல்ஸ் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா எல்லாம் இருக்கும் வெசல்ஸே இல்லாமல் ஓகேவா அதை நான் போரஸ்ஃபுட்டுன்னு சொன்னோம் அடுத்தது அதையே பேஸ் பண்ணி ஹார்ட்வுட் உட் அப்படின்னு சொன்னோம் ஹார்ட்வுட் அப்படின்றது நடுவில் இருக்கக்கூடிய ஸ்ட்ராங்கான ரீஜன் சாப் உட் அப்படின்றது ஒரு பெரிஃபரல் சைடில் இருக்கக்கூடிய சைலமாக உட் அப்படின்னு சொன்னோம் அதுக்கப்புறம் இன்னும் சொன்னோம் என்னென்னு டைலோசிஸ் டைலோசிஸ் எங்கள் ஃபார்ம் ஆகும் ஹார்ட்வுட்டில் டைலோசிஸ் ஃபார்ம் ஆகும் ஓகேவா ஸோ இந்த மாதிரி நிறைய ஒரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் எல்லாம் பேஸ்ட் ஆன் த சைலம் செகண்டரி சைலத்தை வச்சு பார்த்தோம் ஓகேவா இப்போ வந்து நாம் பார்க்குறது செகண்டரி ஃப்ளோயத்தை வச்சு பார்க்க போகிறோம் சரியா பாருங்க கண்ணு செகண்டரி ஃப்ளோயம் அப்படின்றது நம்ம அதர்வைஸ் பேஸ்ட் அப்படின்னு கூட சொல்வோம் ஓகேவா பேஸ்ட் அப்படின்றத நம்ம சொல்கிறோம் சரியா ஸோ வேஸ்குலர் பண்டில் செகண்டரி ஃப்ளோயம் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம் ஜஸ்ட் அஸ் செகண்டரி சைலம் செகண்டரி சைலம் மாதிரியே செகண்டரி ஃப்ளோயம் அப்படின்றதும் ஆக்சியல் அண்டு ரேடியல் கேம்பியல் டிஷ்யூ ஓகேவா ஸோ ஆக்சியல் ஆக்சியல் சைட்லையும் சரி கேம்பியல் சைட்லேயும் சரி ஃபார்ம் ஆகக்கூடிய அந்த ஃபியூசிஃபார்ம் இனிஷியல் ரே இனிஷியல் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா ஃப்யூசிஃபார்ம் இனிஷியல் என்ன செய்யும் நமக்கு வேர்ட்டிக்கலாக போகக்கூடிய வேர்ட்டிகல்ஸ் வேர்ட்டிக்கலாக போக போகக்கூடிய செகண்டரி சைலத்தை செகண்டரி ஃப்ளோயத்தை ஃபார்ம் பண்ணுன்னு சொன்னேன் ஓகேவா ஸோ ஆக்சியல் அப்படின்றது வர்ட்டிகலாக ஃபார்ம் ஆகக்கூடிய சைலம் ஃப்ளோ இந்த இடத்துல ஃப்ளோயம் அப்படின்னா ஃப்ளோயம் எலிமெண்ட் என்னது சீப் டியூப்ஸு கம்பெனியின் செல்ஸு ஃப்ளோயும் பேரன் கைமா ஃப்ளோயும் ஃபைபர் எல்லாத்தையும் ஃபார்ம் பண்ணும் இந்த சைடில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆக்ஸ் ஆக்சியல்ஸை ஹரிசாண்டல் சைடில் ஓகேவா ஹரிசாண்டல் சைடில் நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும் அப்படின்னா ரே இனிஷியல்ஸ் ஃபார்ம் ஆகும் ஓகேவா ரே இனிஷியல்ஸ் ஓகேவா ரே இனிஷியல் அப்படின்றது பேரன் கைமா செல்ஸால் ஃபார்ம் ஆகும் ஓகேவா ரே சைடில் அதாவது பக்கவாட்டிலேருந்து உணவு கடத்துறது சரியா ஃபுட்டு ஃப்ளோயம் போது ஃபுட்டு அப்போ உணவு கடத்துறது சரியா அப்போ செ செகண்டரி சைலம் மாதிரி நமக்கு இங்கே செகண்டரி ஃப்ளோயத்துலேயும் ரே இன்ஷியல்ஸ் ஃபார்ம் ஆகுது அதே மாதிரி ஹரிசோண்டல் சாரி ஆக்சியல் சிஸ்டமும் ஃபார்ம் ஆகுது ஓகேவா சரி அடுத்தது பாருங்க கண்ணு வயல்ட் சிவி எலெமெண்ட்டு ஃப்ளோயும் ஃபைபர்ஸ் அண்ட் ஃப்ளோயின் பேரன் கைமா ப்ரெசென்ட் த ஆக்சியல் சிஸ்டம் ஓகேவா ஸோ சிவி எலமெண்ட் மாதிரி ஓ சாரி சி வயல்ட் சிவி எலமெண்ட் ஓகேவா சிவி எலெமெண்ட் ஃபார்ம் ஆகும் போது ஃப்ளோயும் ஃபைபர் அண்ட் ஃப்ளோயும் பேரன் கைமா ப்ரெசன்ட் த ஆக்சியல் சிஸ்டம் இங்கே ஆக்சியல் சிஸ்டமில் என்னென்ன ப்ரெசண்ட்டு ஓகேவா சிவி எலெமெண்ட்டு ஃப்ளோயும் ஃபைபர் ஃப்ளோயும் பேரன் கைமா அப்புறம் ஃபோ ஃப்ளோ ஃப்ளோயிங் ரேஸ் வந்து பார்த்திங்கன்னா ரேடியல் சிஸ்டமில் ஓகேவா ஸோ பக்கவாட்டிலேருந்து கடத்தக்கூடிய ரேடியல் சிஸ்டமில் ப்ரெசென்ட்டு ஓகேவா ஸோ மெயின் சிஸ்டமில் எது ப்ரெசண்டாமா இந்த இந்த பிளான் ஒரு பிளான்ட்டோட ஆக்சியல் சிஸ்டமில் எது ப்ரெசென்ட்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னா சிவி எலமெண்ட்டு ஃப்ளோயின் ஃபைபரு ஃப்ளோயின் பேரன் கைமா ஓகேவா ஸோ இந்த கம்பேனியன் செல்ஸ் இதெல்லாமே ப்ரெசென்ட்டு இப்படி ரேலில் கடத்தக்கூடியதில் வந்து நமக்கு பேரன் மட்டும் மட்டும்தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கும் ஸோ ஃப்ளோயிங் கரன் கைமா வந்து ஃப்ளோயின் பேரன் கைமா வந்து ஆக்சில் சிஸ்டமில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும் ஓகேவா நெக்ஸ்ட்டு பாருங்கன்னு ஃப்ளோயிம் ரேஸ் ரெப்ரஸன்ட் த ஆக்சில் சிஸ்டம் ஃப்ளோயிங் ரேஸ் எது ரெப்ரஸன்ட் பண்ணது ஆக்சில் சிஸ்டம் மிச்சமெல்லாம் மீ மீதி எல்லாம் மீதி எல்லாம்ன்றது இது இந்த சிவி எலமெண்ட்டு ஃப்ளோயம் ஃபைபரு அண்ட் ஃப்ளோயம் பேரன் கைமா ரெப்ரசன்ட் ஆக்சில் சிஸ்டம் ரெப்ரசன்ட் பண்ணது அடுத்தது த லைஃப் ஸ்பேன் ஆஃப் செகண்டரி ஃப்ளோயம் இஸ் லெஸ் கம்பேர் பண்ணும்போது ஜைலத்தை கம்பேர் பண்ணும்போது போது இதோட லைஃப் ஸ்பேன் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப லெஸ்ஸாக இருக்குமாம்மா ஓகேவா செகண்டரி ஃப்ளோயம் இஸ் லிவ்விங் டிஷ்யூ அதில் முக்கியமான பாயிண்ட்டு செகண்டரி சைலம் வந்து டெட்டு ஓகேவா நம்ம சொல்லுவோம் சை சைலம் எலமெண்ட் அண்ட் ஃப்ளோயம் எலமெண்ட் பார்க்கும்போதே படிக்கும் போதே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் செகண்டரி சைலம் சரி ச சாரி சைலமில் இருக்கக்கூடிய எலமெண்ட் எல்லாமே டெட்டு பேரண்ட் கைமா மட்டும்தான் அதில் லிவிங் ஆனால் ஃப்ளோயம் எலமெண்ட்டு எல்லாமே லிவ்விங் அதில் ஃபைபர் ஃப்ளோயம் ஃபைபர் மட்டும்தான் டெட் அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஓகேவா ஸோ அப்படி போது செகண்டரி சைலம் கம்பேர் பண்ணும்போது செகண்டரி ஃப்ளோயில் இருக்கக்கூடிய இது எல்லாமே லிவ்விங் ஓகேவா ம் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து என்னத்தை ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுது நம்மளோட சா சால்யபிள் ஆர்கானிக் காம்போண்ட் ஃபுட்டு ஓகேவா ஃபோட்டோ செந்தசிஸ் மூலமாக நமக்கு கிடச்ச அந்த ஸ்டார்ச் இருக்கு இல்லையா அந்த ஸ்டார்ச் அந்த ஃபுட்டை வந்து மேலே எங்கெங்கிலருந்தெல்லாம் ஃபுட்டு ப்ரொடியூஸ் ஆகிருக்குமோ அந்தந்த இடத்துல இருந்தெல்லாம் நமக்கு வேரியஸ் பார்ட் ஆஃப் த பிளான்ட்டுக்கு கிடந்தது ரூட் வரைக்கும் சரியா ஓகே ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா சம் இம்பார்ட்டன்ட் ஃப்ளோயிங் ஃபைபர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஓகேவா அப்டேண்டு ஃப்ரம் ஃபாலோயிங் பிளான்ட்டு ஓகேவா ஸோ ஃப்ளாஸ் ஃப்ளாக்ஸ் அப்படின்ற பிளான்ட்டு நமக்கு தெரியும் ஓகேவா ஃப்ளாக்ஸ் அப்படின்ற பிளான் ஃப்ளாக்ஸ் அப்படின்றது ஃப்ளாக்ஸ் சீடு நம்ம கேள்விப்பட்டிருக்கோன்னா ஆழி விதை அப்படின்னு சொல்லுவோம் சரியா ஸோ அதிலிருந்து அந்த ஃப்ளாஸ்க் அப்படி ஃப்ளாக்ஸ் அப்படின்ற அந்த பிளான்ட்லேருந்து ஓகேவா ஆளி ஆலி ஆளி விளை விதை விளைவிக்கக்கூடிய அந்த பிளான்ட்லேருந்து கிடைக்கக்கூடிய ஃப்ளோயம் ஃபைபர்லேருந்து நமக்கு என்ன எடுக்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா பேஸ்ட் ஃபைபர் ஃபோ அதுலேருந்து நமக்கு ஃபைபர் எடுக்கிறாங்க ஓகேவா ஃப்ளாக்ஸ் அப்படின்ற பிளான்ட் அடுத்தது பார்த்திங்கன்னா ஹெம்பு சன் ஹெம்ப் இதெல்லாம் பற்றி இதெல்லாம் தெரியும் நமக்கு சணல் ஓகேவா அந்த சணல் இந்த சம் மிஸ் ஜூட்டு ஓகேவா இது இந்த பிளான்டெல்லாம் நமக்கு தெரியும் சனல் அந்த பிளா சனல் பிளான்ட்லேருந்து சாக்குப்பை செய்கிறதுக்கு அந்த ஒரு ஒரு சில டைப் ஆஃப் ட்ரெஸ் செய்கிறதுக்கு மேட் செய்யறதுக்கு இதெல்லாம் யூஸ் ஆகும் ஓகேவா அதே மாதிரி ஜூட் ஜூட்ன்றதும் உங்களுக்கு தெரியும் ஓகேவா சனல் இதெல்லாமே நமக்கு ச நமக்கு இந்த கோணி பையை இந்த மாதிரி ரெடி பண்ணுறதுக்குரிய டைப்ஸு ஓகேவா சரியா கண்ணு செகண்டரி ஃப்ளோயம் சரியா ஸோ செகண்டரி ஃப்ளோயம் அப்படின்றது ரொம்ப சிம்பிள் செகண்டரி ஃப்ளோயம் ஆர் பேஸ்ட் ஃபைபர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இந்த செகண்டரி ஃப்ளோயம் வந்து கேம்பியத்துக்கு கேம்பியம்குள்ளே செகண்டரி சைலம் ஃபார்ம் ஆகும் பட் கேம்பியத்துக்கு வெளியே ஃபார்ம் ஆகுறது வந்து செகண்டரி ச செகண்டரி ஃப்ளோயம் சரியா கேம்பியத்துக்கு வெளியே கேம்பியம் அவுட் சைடில் ஃபார்ம் பண்ணோம் செகண்டரி ஃப்ளோயம்ஸை சரியா ஓகே தேங்க்யூடா